Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is second standard computer science input device lessons 1 marks. First one, choose the correct answer. First one, a pointing device which is similar to a mouse. Pointing device mari edhu irukum appdi solranga. Joystick ingrade or pointing device. Idhu vandu joystick vandu neenga enna pannumna circle pananum. Second one, this is an electronic device which converts pictures or letters on paper into images. இது ஒரு வந்து எலக்ட்ரானிக் டிவைஸு. இதில் வந்து பிக்சர்ஸு, லெட்டர்ஸு, நம்பர்ஸு, இது மாதிரி என்ன பண்ணலாம்னா பிக்சர்ஸு, லெட்டர்ஸு, பேப்பரில் வந்து இமேஜாக நீ என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். அதில் எதில் வந்து நீ எடுக்க முடியும், இது வந்து ஸ்கேனரில் வந்து எடுக்க முடியும். ஸ்கேனரில் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிக்சர்ஸு, லெட்டர்ஸு, பேப்பரில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஸ்கேனர். தேர்ட் ஒன், திஸ் இன்புட் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு ஃபோக்கஸ் த அட்டன்ஷன் ஆஃப் ஏ பர்சன் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் ஏரியா. தேர்ட் ஒன் வந்து இது ஒரு இன்புட் டிவைஸு, இந்த அட்டென்ஷனை ஃபோக்கஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து வந்து கொடுப்போம். அது என்னென்னு பார்த்தோன்னா லைட் பேன். லைட் பேனுங்கிறது வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ண, நம்ம என்ன ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த இதில் வந்து இது ஒரு வகையான இன்புட் டிவைஸு. என்னென்னு பார்த்தோன்னா லைட் பேன், நம்ம என்ன ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அந்த லைட் லைட் சென்சிட்டிவ் பேனரில் வந்து நம்ம என்ன ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ரைட் பண்ண மானிட்டரில் வந்து அந்த லைட் பெனில் வந்து நம்ம ரைட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், திஸ் இன்புட் டிவைஸ் ஹேஸ் எ வீல் பிட்வீன் டூ பட்டன்ஸ். இது ஒரு இன்புட் டிவைஸு, அதில் ரெண்டு வீல் இருக்கும், அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மவுஸு. செகண்ட் ரோமன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அண்ட் இன்புட் டிவைஸ் அலவுஸ் யூ டு என்டர் இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். இது வந்து டேஸ்ட் டிவைஸ் அலோவ் டு என்டர் இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். இதில் வந்து இன்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸில் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், எ டேஸ் இஸ் யூஸ்டு டு மூவ் த பாயிண்டர் ஆன் த மானிட்டர். எ மவுஸ் இஸ் யூஸ்டு டு மூவ் த பாயிண்டர் ஆன் த மானிட்டர். மானிட்டரில் வந்து மவுஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மவுஸை மூவ் பண்ணோம்னா என்னாகும், மானிட்டரில் வந்து அந்த பாயிண்டர்ஸ் வந்து மூவ் ஆகும். தேர்ட் ஒன், எ டேஸ் மூவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இதில் வந்து எல்லா டைரக்ஷனுக்கும் மூவ் ஆகிறதுனால அது ஜாய்ஸ்டிக் வந்து எல்லா டைரக்ஷன் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், எ மைக்ரோஃபோன் கன்வெர்ட் டேஸ் இன் டு டேஸ். எ மைக்ரோஃபோனை வந்து சவுண்ட் இன் டு எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணலாம். மைக்ரோஃபோனில் வரக்கூடிய சவுண்டை வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், எ டேஸ் இஸ் எ லைட் சென்சிட்டிவ் பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆன் எ ஸ்க்ரீன். லைட் பென் அப்படிங்கிற வந்து லைட் சென்சிட்டிவ் பாயிண்டிங் டிவைஸு, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில். ஏ லைட் பென் இஸ் ஏ லைட் சென்சிட்டிவ் பாயிண்டிங் டிவைஸ். லைட் பெனில் இருக்கக்கூடிய ஒரு லைட் சென்சிட்டிவ் பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூஸ் டு செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆன் ஏ ஸ்க்ரீன், அதை வந்து நம்ம என்ன ரைட் பண்ணுறோமோ அதை வந்து மானிட்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஜாய்ஸ்டிக் ஆர் யூஸ்டு ஃபார் பிளேயிங் கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவீங்களா, விளையாடுவீங்களா கேட்குறாங்க. ட்ரூ, த பாயிண்டர் கேனாட் பி மூவ்டு வித் த மூமெண்ட் ஆஃப் அட் ஃபிங்கர் ஓவர் த டச் பேட். இந்த பாயிண்டர் வந்து டச் மூவ் பண்ணுறப்ப அதை வந்து டச் பண்ண மாட்டிங்களா, ஃபிங்கர் வந்து இந்த பாயிண்டர் கேனாட் பி மூவ்டு, அந்த பாயிண்டர் வந்து எப்போதும் மூவ் பண்ண மாட்டிங்க. வித் த மூவ்மெண்ட் அட் த ஃபிங்கர் ஓவர் த டச் பேட், இந்த மூவ்மெண்ட்டில் வந்து ஃபிங்கரை வந்து டச் பேடில் எதுவுமே டச் ஆகாதுன்றா, அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஒன், எ மைக்ரோஃபோன் இஸ் யூஸ்டு இன் டெலிஃபோன்ஸ். மைக்ரோஃபோன் வந்து ஒரு டெலிஃபோனாக யூஸ் பண்ணுவாங்களா, மைக்ரோஃபோனில் இருக்கக்கூடிய மைக்கை வந்து டெலிஃபோனாக யூஸ் பண்ணுவாங்களா. மைக்ரோஃபோன் இஸ் யூஸ்டு இன் டெலிஃபோன், மைக்ரோஃபோனை வந்து ஒரு டெலிஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா, அது வந்து பேட்டரி மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரூ, மைக்ரோஃபோனில் இருக்க மைக்கு தான் என்ன பண்ணுவோம், டெலிஃபோனில் மைக்காகவும் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். டேட்டா இஸ் என்டர்டு யூஸிங் ஏ கீபோர்டு பை ப்ரெஸ்ஸிங் கீஸ். டேட்டா வந்து கீபோர்டில் வந்து என்டர் பண்ணலாமா, கீபோர்டில் உள்ள கீயை ப்ரெஸ் பண்ணால் என்டர் ஆகுமா, லெட்டர்ஸ்லாம் என்டர் ஆகுமா. ட்ரூ, என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் டேட்டாவெலாம் என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணலாம். யூசர்ஸ் கேன் ஒன்லி இன்புட் அல்ஃபபெட் த்ரோ த கீபோர்டு. யூசர் வந்து ஒன்லி அல்ஃபபெட் மட்டும்தான் கீபோர்டில் வந்து என்டர் பண்ண முடியுமா, நோ. நம்பர்ஸ் லெட்டர் நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், நியூமரி கீஸ் எல்லாம் அதில் வந்து என்டர் பண்ணலாம், ஃபால்ஸ். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய யூசர் வந்து அல்ஃபபெட் மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, எல்லாமே கொடுக்கலாம், நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், அது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேராக பிக்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும்.
இப்போ வந்து பிக்சர் நம்ம மாற்றி கொடுத்தனாலும் அந்த கீபோர்டுனா வேற எங்கேயாவது மாற்றி கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக அந்த கீபோர்டுக்கு நேராக பிக்சரை வந்து மேட்ச் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து மவுஸ், மவுஸுக்கு நேராக மேட்ச் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து ஸ்கேனர், இது வந்து ஸ்கேனர், இந்த பிக்சர் வந்து ஸ்கேனர். ஃபோர்த் ஒன் வந்து லைட் பென். ஃபிஃப்த் ஒன் வந்து மைக்ரோஃபோன். சிக்ஸ்த் ஒன் வந்து ஜாய்ஸ்டிக். நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். இப்போ மூணு திங்ஸு சேமாக இருக்கும், ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பென், பென்சில், சால்க், இது மூணுலையும் ரைட் பண்ணலாம். ட்ரீயில் வந்து என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, ட்ரீ வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், ஜாய்ஸ்டிக். கீபோர்டு, மவுஸ், ஜாய்ஸ்டிக் இது மூணு இன்புட் டிவைஸு, பிரிண்டருங்கிறது அவுட்புட் டிவைஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். நேம் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டிவைஸ். இதில் வேரியஸ் டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் இஸ் ஏ மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் இஸ் கன்வெர்ட் சவுண்ட் இன் டு எலக்ட்ரிசிட்டி. மைக்ரோஃபோன் அப்படிங்கிற வந்து சவுண்டு வந்து என்ன பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தேர்ட் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஏ ஜாய்ஸ்டிக். யூ கேன் ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் யூஸிங் ஏ ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஜாய்ஸ்டிக்கை வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த மவுஸ், மவுஸ்னா கேட்குறாங்க. மவுஸ், யா மவுஸ் இஸ் ஏ ஹேண்ட் ஹெல்டு பாயிண்டிங் இன்புட் வைஸ் தட் மூவ்ஸ் த பாயிண்டர் ஆன் த மானிட்டர். மவுஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டிங் இன்புட் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மூவ் பண்ணோம், பாயிண்டர் வந்து மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து மூவ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன், ஹவு இஸ் ஏ ஜாய்ஸ்டிக் ஸ்மெலர் டு ஏ மவுஸ். ஏ ஜாய்ஸ்டிக் மூவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஜாய்ஸ்டிக் வந்து எல்லா டைரக்ஷன் மூவ் பண்ணலாம். ஸ்மெலர் டு த மவுஸ் இட் ஆல்சோ கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாயிண்டர் ஆன் த மானிட்டர். ஜாய்ஸ்டிக் வந்து எல்லா டைரக்ஷன் மூவ் பண்ணலாம், அது ஒரு மவுஸ் மாதிரி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பாயிண்டர் வந்து மானிட்டரில் வந்து மூவ் ஆகும், மானிட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு டிவர்ட்ஸ், இன்புட், மெஷின், டேட்டா, டிவைஸ், லெட்டர், கீ, மூவ், டெக்ஸ்ட், ரெக்கார்டு, லேப்டாப். இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் உள்ள ஒன் மார்க்ஸ் அண்ட் டூ மார்க் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், சரிங்களா. இந்த லெசனில் வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு ஃபோர் இருக்குது. அதுக்கடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு ஃபைவ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஒரு ஃபைவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்க்கிள் த ஆட் ஒன்று ஒரு டூ மார்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் டூ மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த இதை வந்து இந்த லெசனை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், டிவேர்ட்ஸு எல்லாமே இந்த லெசனை, லெசன் நம்பர் ஒன் இன்புட் வைஸ் அப்படிங்கிற லெசனை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ அதை வந்து டெஸ்ட் வைப்போம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.